முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷா பேசின விவகாரம் இன்னமும் ஓயாமல் சமூக தலைவர் அது பாசம். அமித்ஷாஜியினுடைய பேச்சு அது பாசம்தான். எங்ககிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க, எல்லாத்துக்கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க. வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது. 2026 சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம். ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து படுகுழியில் தள்ளிய ஒரு தேர்தல். பட்டி அடைத்து ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு தெருவு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு. அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தலை நடத்தணும். தமிழ்நாட்டில் வந்து பை எலெக்ஷன்னாவே பணம் ஆறாக போகும் என்பதை குறிப்பாக விக்கிரவாண்டு இடைத்தேர்தல் அது பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அமித்ஷா பேசின விவகாரம் இன்னமும் ஓயாமல் சமூக அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்கண்ணா. தமிழிசை அக்கா கட்சியினுடைய மூத்த தலைவர், பெரிய தலைவர், 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவராக கடுமையாக போராடினாங்க. உங்களுக்கு தெரியும் அப்போ சூழல் எப்படி இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு மாநிலம் அல்ல 2 மாநிலத்தினுடைய ஆளுநர், அவர்கள் தனிப்பட்ட அவரே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில் சீட்டு கொடுத்து சௌச்சனல் நின்றான். ஆனால் தமிழிசை அக்காவுடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம். நீங்கள் மேடையில் போகிறாங்க ஏதோ 2 கான்வர்சேஷனை பார்க்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்ணுறாங்க, அந்த வீடியோவை பார்க்குறோம், இன்டர்பிரிட்டேஷன் பல பேர் பல இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம். அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க. இதில் யாருமே ஏற்றம் இறக்கமாக நம்முடைய கட்சியில் யாரும் பார்க்க போவது கிடையாது. அதனால்தான் தமிழிசை அக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன். இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றார், இருக்க போகின்றார். அதனால் அதில் வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதில் இல்லைங்கண்ணா. அது பாசம். அமித்ஷாஜியினுடைய பேச்சு அது பாசம் தான். எங்ககிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க, எல்லாத்துக்கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க. அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தானா தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க. காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியகர்த்தா. அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்கள் பொறுப்பை பார்க்காதீங்க, நாங்களும் காரியகர்த்தா, ஓப்பனாக பேசுங்க, ஃப்ரீயாக பேசுங்க. நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனாக ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மீட்டிங். இங்கே வந்து பெரியவங்க சின்னவங்க நாம் ஒரு விஷயத்தை பேசாமல் இருக்கணும், பயந்து போயிருக்கணும், கை கட்டி நிற்கணும், அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்கண்ணா. அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு. அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷாஜிகிட்ட அன்போடு அரவணைப்போடு தான் பேசுனாங்க. இதை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறதுல இதில் எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்கண்ணா. அண்ணா எங்களுக்கு தெரியலீங்கன்னா பிரதமருடைய நேரம் முதல்ல, அதுக்கப்புறம் காவல்துறையினுடைய அனுமதி 2வது, பிரதமருடைய நிகழ்ச்சி எங்கே வைக்கிறாங்க 3வது, இதை வைத்து தான் நேரம் எடுக்கணும். பிரதமரை பொறுத்தவரை நிகழ்ச்சி காலையா மாலையா தெரியாது, அடுத்து எங்கே போகிறாங்க தெரியாது, எங்கிருந்து வர்றாங்க தெரியாது. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரட்டும், உங்கள்கிட்ட பேசுகிறோம். கோயம்புத்தூர் தொகுதியை திமுக இது ஒன்றுமே இல்லை. முதல்ல வந்து அவங்க June 14 அதை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானித்தாங்க. June 14 போஸ்டர்லாம் அடித்தாங்க, மேடையெல்லாம் போட்டாங்க. அப்புறம் யாரும் போய் முதலமைச்சர் சொன்னாங்க, அண்ணே போன வருஷம் June 14 தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் ஆயிரும், அதனால் June 14 நம்ம கொண்டாடினா வேறு மாதிரி ஆகிப்போயிருந்தேன்னு சொன்னதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சரிப்பா 15 வைங்கன்னு. அப்படித்தான் அங்கே இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவே கோயம்புத்தூர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எங்களை பொறுத்தவரை நீங்கள் பார்க்குறீங்க, அதாவது இன்றைக்கி முதலமைச்சர் அங்கே போகலாம், இவங்கெல்லாம் போகலாம், நாங்கள் முப்பெரும் விழா அங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னு ஆரம்பித்த சகுனமே பார்த்தீங்கன்னா தவறான சகுனம். June 14 to 15 மாறி இருக்கு. கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி, அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நசுக்கினதே திமுக தான். அதை நம்ம தொடர்ந்து பிரச்சாரத்தில் பேசணும், ஆதாரப்பூர்வ அடிப்படையில் பேசணும், மின்சார கட்டணத்துலேருந்து பல விஷயங்களை பேசணும். குறிப்பாக சிறுவாணி தண்ணிக்கு இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. எலெக்ஷன் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிறுவாணி தண்ணியே இல்லாமல் மக்கள் குடத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதற்கு காரணம் திமுக. அந்த அணை கட்டுவதிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் நாம் பேசணும். அதனால் கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக திமுக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ADMK-வை பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு வாங்கி இருந்தனால இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது. 2026 சட்டமன்றத்தில் பார்ப்பீங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி.
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம், அன்போடு அதை கைப்பற்றுவோம், மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுவரை இவங்க அந்த விழாலாம் எடுத்துக்கலாம், அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன். எங்களை பொறுத்தவரை இது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்துக்கும் கூட ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து படுகொலியில் தள்ளிய ஒரு தேர்தல். பட்டி அடைத்து ஒரு ஒரு அமைச்சரும் ஒரு ஒரு தெருவு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு. எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக அது நம்பிக்கை அளிக்கவில்லை. இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம், போராடப் போகின்றோம். அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தலை நடத்தணும். தமிழ்நாட்டில் வந்து பை எலெக்ஷன்னாவே பணம் 6 போகும் என்பதை குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால் எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம், ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது, அதே கலெக்டர் இருப்பாங்க, அதே எஸ்பி இருப்பாங்க, இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எண்ணம். அதனால் பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா. ஆனால் ஒரு ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான். இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. நீங்கள் அந்த அறிக்கையை படிச்சிங்களான்னு தெரியல நண்பர். எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் தொலைபேசியில் இன்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறார். இந்த கூட்டணி வருகின்ற காலத்தில் இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம். அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. காரணம் பல காரணங்கள். இப்போ 40-40 ஜெயித்திருக்கலாம், அதே இது வந்து இடைத்தேர்தலில் பிரதிபலிக்குமா ஒத்துக்கிறேன். இடைத்தேர்தல் 86% இந்தியாவில் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 86% ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் எப்பொழுதுமே அரசியலில் மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராடப் போகின்றோம். அதான் நான் சொன்னேன் மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாது இல்லை, அமைச்சர்கள் எடுத்து இந்த பொறுப்பு நீங்கள் செலவு பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். இதான் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய யுக்தி. பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு தெரு தெருவாக நீங்கள் எடுத்துங்க. ஈரோடு பை எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க, நாங்களும் பார்த்தோம். எங்களை பொறுத்தவரை மக்களை நம்பி செல்லுகின்றோம். மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கொடுப்பார்கள். இன்றைக்கு தமிழக மக்களுடைய இயக்க நிலையை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரதிபலிக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாகத்தான் எங்கள் வேலை இருக்கும். எங்கள் கட்சியில் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க மூத்த தலைவர்கள் இருக்காங்க நிற்க வேண்டும் என்று, அவங்களையும் நம்ம சமாதானப்படுத்தியிருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கணும், அது கூட்டணியினுடைய தர்மம், பேசி முடிவெடுத்திருக்கோம்னு. நீங்கள் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பார்ப்பீங்க. கூட்டணி கட்சி நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டு முழுமையாக இந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபடப் போகின்றோம். அப்படி இல்லைங்கன்னா நிச்சயமாக அப்படி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை அங்கே நின்றுருக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் வேறு வேறு காலகட்டத்தில் நின்றுருக்கோம். ஒரு கூட்டணியாக நிற்கும் பொழுது ஈகோக்கு இடம் இல்லைங்கன்னா முழுவதுமாக இணைந்து ஒருத்தரோட நிற்கணும் அப்படிங்கிறது. அது இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா திமுக போன்று 10-15 இந்த கூட்டணி இல்லை. முதல் எலெக்ஷனை நாங்கள் சந்தித்திருப்பது 2024. இந்த கூட்டணியத்தை கண்ணியமாக இதை காப்பாற்றி 2026 வரை இதை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா தலைவர்களுக்கும் இருக்குது. அதனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஏகமனதாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றோம். வருகின்ற காலத்தில் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட், ஒரு ஜனநாயக மரபில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்படுங்கண்ணா. இது இல்லை, நீங்கள் காலையிலேருந்து செய்தி நிறையா போடுறீங்கண்ணா மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னு. இதை அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியின் சார்பாக நான் அறிவித்தால் சரியாக இருக்காது. நாளைக்கு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். 2024 ஜனவரி 2 முதல் விசிட் தமிழ்நாட்டுக்கு. அதே போல் கேபினெட் இப்போ தான் செட்டில் ஆகிருக்கு. மோடிஜி அவர்கள் G7 மாநாடு இட்டலி போயிட்டு வர்றாங்க. வந்த பிறகு உள்நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வும் நம்ம ஊருக்கு வர்றக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக மாநில அரசு சொல்லுவாங்க, அதால் முறை கட்சியின் சார்பாக நாங்கள் சொன்னது தவறாக போயிடும்.
அதனால் நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கின்றோம். வெகு விரைவில் பாரத பிரதமர் மோடி அவருடைய வருகை தமிழ்நாட்டுக்கு இருக்கும் என்பதிலே பெரும் மகிழ்ச்சியோடு காத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பாருங்க அண்ணா, நீங்கள் பாருங்க, மம்தா பானர்ஜி அம்மா அவர்கள், நான் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன், உதோ குறிப்பாக மோடிஜி அவர்கள் பதவி இருக்கிற நாளைக்கு நான் லைட் ஆஃப் பண்ணி இது இருண்டு போனதை நான் காட்ட போகிறேன். இவர்கள் ஜனநாயக முறையிலே தேர்தலை வெல்லவில்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்கள் பார்த்தீங்க, நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். ஆனால் அதே இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் நம்முடைய மோடி ஐயாவுடைய பதவியேற்பு விழா, முருகன் ஐயாவுடைய பதவியேற்பு விழாவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவங்க அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லா தலைவர்களும் வந்தாங்க. ஏன் நீங்கள்லாம் சொல்கிறீங்களே, பாருங்கள் நமக்கு இந்த நாட்டோட பிரச்சனை இருக்குது, மாலடீவ்ஸோட பிரச்சனை இருக்குன்னு அந்த நாட்டினுடைய அதிபர் உட்பட எல்லா தலைவர்களும் வந்து கலந்து கொண்டு அற்புதமான ஜனநாயக நிகழ்வு. அதனால் நிச்சயமாக 5 ஆண்டுகள் நம்முடைய கூட்டணி வலிமையாக இருக்கும். 5 ஆண்டுகள் மோடி அவர்கள் பிரதமராக இன்னும் பலமாக இருப்பார்கள். நீங்கள் பிரதமர் அதே 100-day பிளான் அமைச்சர் சொன்னாங்க, தேர்தலுக்கு முன்பு 100-day பிளான் சொன்னோம், இன்றைக்கு 100-day பிளான் அதே வேகத்தோடு இருக்கின்றோம். எங்களுடைய வேகம் எங்கேயும் குறையவில்லை. காரணம், நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக மோடிஜி 3.0 கேபினட் நமக்காக பணியாற்ற போது. இந்த தேசம் ஒரே தேசம், ஒரே நாடு. நம்முடைய பிரதமர் அவர்கள் தான் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத்னா இந்த நாடு ஒரே நாடு. அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் எந்த நேரத்துலையுமே நாம் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல. நம்மளுடைய மாநில தலைவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம், நம் தமிழ்நாட்டிற்கு தேவையான தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் அது அங்கே சரியான நேரத்தில் சொல்லி நம்ம அனுப்பி. நீட் தேர்வை பொறுத்தளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு படி அந்த மாணவர்களுக்கு அவர்களை இது பண்ண சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டிலேருந்து இன்றைக்கு நீட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி போகிறோம். இதுக்கு முன்னாடி சாதாரண மக்கள்லாம் நீட்டுக்கு போக முடியாமல், அந்த மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாமல் இருந்தார். ஆனால் இன்றைக்கு நீட் தேர்வு வந்த பிறகு மாணவர்கள் அதிக அளவில், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தால் இந்திய அளவில் அதிகமாக பேர் தேர்ச்சி பெற்று போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக்கோம். நான் இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்திருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 100 நாள் செயல் திட்டம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் அது வாங்கியிருக்கிறாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, கடந்த 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 1,100,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்கிறார். தமிழ்நாட்டிலேருந்து எம்பிக்கள் கிடையாது, அப்பையும் கூட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழர்கள் மேலே ஒரு அலாதி பிரியம் வைத்திருக்கின்ற பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1,100,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி இன்றும் தொடரும், இன்னும் தொடரும். கொரோனா நேரத்தில் தான் ஒவ்வொரு பற்றி நான் சொல்லக்கூடாது, ஒவ்வொரு பத்திரிகையாளருடைய குடும்பம் அதாவது தவறி போனவங்களுக்கு 500,000 ரூபாய் நாம் நிதி ஒதுக்கணும், நிதி கொடுத்தோம். அதே போல் அவங்க ஏதாவது ஆக்சிடெண்ட் ஏதாவது மாதிரி ஆனால் கூட அவர்களுக்கு 2,00,000 ரூபாய் மருத்துவ செலவுக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ரயில்வே பாஸ் சொல்லியிருக்கீங்க, ரயில்வே அமைச்சர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துக்கோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை 71 அமைச்சர்கள் பிரதமரோடு இருக்காங்க, பிரதமரோடு சேர்ந்து 72 பேர். இப்போ நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய குரலாக முருகனையா இருக்க போகிறாங்க. பிரதமர் தமிழகத்திற்கு வரும்பொழுது முருகனையா கூட இருக்க போகிறாங்க. அதனால் ஒரு கேபினெட் மந்திரியாக என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக நம்முடைய அமைச்சர் முருகன் அவர் ஐயா அவர்கள் செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க, நம்பர் ஒன். இரண்டாவது, காங்கிரஸ் அரசுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு கேபினெட் மினிஸ்டர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, ஒரு ரொம்ப ரிஜிட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் நம்முடைய அமைச்சர் வேலை இல்லைங்கன்னா. பிரதமர் வந்து பேசும்பொழுது நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா அமைச்சரையும் சமமாகத்தான் பார்க்குறாங்க. அதான் நம்ம பிரதமருடைய கிரேட் குவாலிட்டி, எல்லா அமைச்சரும் சமமாக இந்தியாவை ஏதோ ஒரு பகுதியிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை கேபினெட்டு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட்டு, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறது கிடையாது. முருகனையா அவர்கள் 2 ஆண்டு காலம் இதற்கு முன்பு அமைச்சராக, 3 ஆண்டு காலம் 2021 ஜூலையிலிருந்து 2024 தேர்தலுக்கு முன்பு அவருடைய செயல்பாட்டை பார்த்துருக்கேன். 1,100,000 கோடி ரூபாய் ஒரு எம்பி அப்போ நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக இருந்தார். 1,100,000 கோடி எத்தனை மாநிலங்களுக்கு 10 ஆண்டுகளில் வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சில மாநிலங்களில் 3 கேபினெட் மந்திரிகள் இருக்கலாம், இன்றைக்கும் சில மாநிலங்களில் 3 கேபினெட் மந்திரி இருக்கிறாங்க. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே கடந்த 3 ஆண்டு காலமாக அமைச்சர் முருகன் அவர்கள் இணைப்பு பாலமாக இருந்திருக்கிறாங்க, அடுத்த 5 ஆண்டு காலம் இணைப்பு பாலமாக இருக்க போகிறாங்க. அதனால் எங்களுக்குள்ள இந்த வேற்றுமையை எப்பொழுதும் நாங்கள் பார்த்தது கிடையாது, பார்க்க போவதும் கிடையாது.